கீழடியில மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்துல கீழடி பள்ளி சந்தை புதூர் அப்படிங்கிற இடத்துல பண்டைய வணிகர் நகரத்தோட அடையாளத்தை தேடி மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் இன்னைக்கு மத்திய தொல்லியலாளர் ஸ்ரீராமன் தலைமையில உதவி தொல்லியலாளர் வீரராகவன், ராஜேஷ், வேதாசலம் இவங்களோட முன்னிலையில தொடங்குச்சு. கீழடியில கடந்த 2015 ஜூன் மாசம் வைகை ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் பண்டைய வணிகத்தோட நகரத்தோட அடையாளத்தை தேடி மத்திய தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழு ஆராய்ச்சியை தொடங்குச்சு. 10.5 மீட்டர் ஆழம் கொண்ட 42 குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு நடந்தது. நவம்பர் வரைக்கும் நடந்த அகழ்வாய்வுல 1600 பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கு. வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த 3 உரை கிணறுகள், 350 பானை ஓடுகள், 32 பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள், 800 கண்ணாடி மணிகள், 2 பெரிய சுவர்கள், 3 சங்ககால நாணயங்கள், இது எல்லாமே கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2016 ஜனவரி மாதம் 2 கட்ட அகழ்வாய்வு தொடங்குச்சு. இதுல மருத்துவ குடுவைகள், பழங்கால கிணறு, தொழிற்சாலை, அரசு முத்திரை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. உலகத்திலேயே மூத்த இனம் தமிழினம் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு சான்றுகளும் கிடைச்சிருக்கு. 2 கட்ட அகழ்வாய்வோட முடிவுல 6000 மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு. இதுல ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 3 கட்ட அகழ்வாய்விற்கு 2017 ஜனவரி மாதம் உரிமம் வழங்கப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகள் காரணமா மத்திய தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாமுக்கு மாற்றம் செய்யப்பட்டாரு. அதன் பிறகு அந்த இடத்துக்கு ஸ்ரீராமன் நியமிக்கப்பட்டாரு. இது தமிழன் வரலாற்ற மறைக்கும் செயல் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில 3 கட்ட அகழ்வாய்வு தொடங்குறதுல தாமதம் ஏற்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு அகழ்வாய்வுகள் பணிகள் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே அகழ்வாய்வு நடந்த இடத்தை ஒட்டி 50 மீட்டர் தொலைவுல ராமதாஸ் அப்படிங்கிறவரோட தென்னந்தோப்புல அகழ்வாய்வு பணிகள் தொடங்குச்சு. முதல் கட்டமா 6 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் தொடங்கப்படும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆவணங்களை வச்சு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 கட்ட அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ற ஸ்ரீராம் இது குறித்து சொல்லும் போது, எங்களுக்கு வந்து நிதி வந்து 40 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கு வச்சோம். இது வந்து இந்த ஒரு வேலைக்கோசரம் இல்ல வேற எங்கேயாவது ஒரு எமர்ஜென்சி ஆகணும் எல்லாத்துக்கும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிதி தட்டுப்பாடு இந்த தட்டுப்பாடுகள் வரது இருக்கு. அது தேவைப்பட்டால் அளவுக்கு அதிகோட அதிகமான நிதிகளும் ஒதுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அது எந்த ஒரு நிதி எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு இப்போதைக்கு வந்து ஒரு 4 டிரெஞ்ச் ஒரு 100 சதுர மீட்டர்ல இப்போ வந்து முதல்ல ஆரம்பிக்கதா இருக்கும். அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸை பொறுத்து மேற்கொண்டதை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகும். லாஸ்ட் டைம் கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸில் ஒரு 3-4 ஐட்டம்ஸ் மட்டும் தான் கார்பன் டேட்டிங் போயிருந்தது. அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து கார்பன் டேட்டிங்க்கு வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் எதுவுமே போகாது. கார்பன் டேட்டிங்ஸ் வந்து சார்கோல் ஸ்பெசிமென்ஸ் மட்டும்தான் போகும். ஒன்லி சார்கோல் ஸ்பெசிமென் மட்டும்தான் போகும். அது வந்து ஆர்டிஃபேக்டை நாங்கள் கண்டுக்கிறதுல ரெண்டு சார்கோல் ஸ்பெசிமென் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அது வந்து 2200-2300 ஆண்டுகளுக்கு பழையதான ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு இந்த இடமும் வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம். இந்த பணிகள் வந்து எவ்வளவு மாதங்கள் நடைபெற போகுது? செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும். மழை காலங்கள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். இப்போ லேண்டு கொடுக்கறதுல இஷ்யூ இருந்தது, ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? அது வந்து இப்போ முக்காவாசி எங்களை ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம கீழடி ஊர்காரங்களுக்கு சில தொந்தரவுகள்லாம் இருந்து அதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான உறுதிமொழிகளை கொடுத்து தேவைப்பட்ட இழப்பீடுகள் வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்துலேருந்து வாங்கி கொடுக்குற உறுதிமொழியை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஆரம்பித்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி தொடர்ச்சியாக இருக்குது, கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு தொழிற்கூடமா இல்லாட்டி மனிதர்கள் வாழ்ந்த இடமா, ஹேபிட்டன்ஸா? இது வந்து நம்ம வந்து நாங்கள் ஃபுல்லாக கிடைச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் வச்சு ரிசல்ட்டு இது அனலைஸ் பண்ணி பார்த்தோம் சொல்ல முடியும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்கணும். அது வரைக்கும் ஆராய்ச்சியே முடியல. அதுக்குள்ளே நம்ம வந்து முடிவுகளை வந்து தெரிவிக்கிறது வந்து அவ்வளோ நல்லா சரியாக இருக்காது. இல்லை மனிதர்கள் வாழ்ந்ததற்கான மனிதர்கள் நிச்சயமாக வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே எடுத்துக்கோம். அதுக்கு மனிதர்கள் வந்து வெறும் ஒரு ஊராக வாழ்ந்தாங்களா இல்லை வந்து ஒரு இங்கே வந்து ஏதாவது தொழில்களுக்காக வாழ்ந்தாங்களா இல்லை இது வெறும் விவசாய இடமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறைய பரப்பளவு தோண்டி அதில் வரக்கூடிய ஒரு பொருட்களை வைத்து அதை வந்து ஒப்பு இது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி ஒப்பு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். மாநில அரசு அதாவது இப்போ மட்டும் நீங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி நிறைய பொருட்கள் எடுத்தீங்க, அது நிறைய மியூசியம் வர வைக்கணும்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்து இந்த வட்டம் எப்படி அது அதில் முடியும்? அது வந்து ஒரு அருங்காட்சியகம் வந்து ஒரு அகழ்வாய்வு நடந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் அமைப்பதுன்றது அகழ்வாராய்ச்சி முடிந்த பிறகு தான் முடிவு செய்யப்படும்.
அது வந்து அகழ்வாராய்ச்சி முடிந்ததுக்கப்புறமா அது வந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து அதனுடைய தன்மைகளை வைத்து அது வந்து அங்கே வந்து முடிவெடுப்போம். அது இந்த இந்த முடிஞ்சப்பமாக முடிவெடுப்போம். இப்போதைக்கு வந்து ஒரு பாலிசியாக தான் இருக்குது, முடிவு கொள்கை கொள்கை அளவில் இருக்குது. எங்கள் எல்லா இடத்துல அகழ்வாராய்ச்சி நிறைய நடந்த நிறைய இடத்துல அங்கே வந்து அருங்காட்சியகம் அமைத்திருக்கும், அமைக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த இடமும் அது மாதிரி இருக்குது, நிச்சயமாக அது அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த துல்லியல் ஆய்வுக்கு மத்திய அரசு இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆராய்ச்சி வந்து மத்திய அரசாலும் தொடர்ந்து மத்திய அரசாலேயே தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். மாநில அரசுகளுக்கு வந்து அவங்களுக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஊருக்காரங்களும் எங்களுக்கு மிக ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அதனால் வந்து எல்லாருமே இதை வந்து ஒன்றாக சேர்ந்து அந்த வந்து இந்த வேலையை நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சினைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.